Hi students, welcome to MSDA Max Class 10, Chapter 3, Algebra. Example 3.5. Solve, Thirka. X plus 2y minus z equal to 5, x minus y plus z equal to minus 2, minus 5x minus 4y plus z equal to minus 11. That is enough. Thirka, solve. XY z value, nama kandupidikkanum. நம்ம வந்து 9th வரைக்கும் நமக்கு என்ன படுத்துருக்கோம்னா xy ரெண்டு வேரியபிள்ஸ் உள்ள சம்ஸ் தான் நம்ம சால்வ் தீர்த்துருக்கோம். இப்போ 10th தான் உங்களுக்கு வந்து 3 வேரியபிள்ஸ் உள்ள கணக்கு கொடுத்துருப்பாங்க. இது xyzோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து வேரியபிள்ஸ் இருக்கணும், ரைட் சைடு கான்ஸ்டன்ட் இருக்கணும். ஸோ அப்போ 3 ஈக்குவேஷனுமே அப்படி தான் இருக்குது. லெஃப்ட் சைடெல்லாம் வேரியபிள்ஸ் இருக்குது, ரைட் சைடெலாம் கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ ஈக்குவேஷனை வந்து 1, 2, 3 மூணு சமன்பாடாக நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணோம்னா 3 வேரியபிள்ஸ்லேருந்து 1 வேரியபிள்ஸை எலிமினேட் பண்ணி 2 வேரியபிள்ஸுக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். நம்ம இப்போ நம்ம எது வேணாலும் நம்ம கேன்சல் பண்ணலாம். எக்ஸை வேணாலும் கேன்சல் பண்ணலாம், ஒய் இசட் எதை வேணாலும் கேன்சல் பண்ணலாம். அதில் கேன்சல் பண்ணுறதுல எதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக இருக்கோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பு கொஞ்சம் 1-2 குறையும். இப்போ நம்ம எதனுடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸுக்கு பார்ப்போம். இங்கே எக்ஸுக்கு 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ எக்ஸு 3 சேமாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது 2 ஈக்குவேஷனில் சேமாக இருந்தால் கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸு இது ரெண்டுலேயும் சேமாக இருக்குது. சரி, ஒய் பார்ப்போம். இங்கே ஒய்க்கு 2, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு சேமாக இல்லை. சரி, இசட்டுக்கு பார்ப்போம். இங்கே இசட்டுக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போ இசட்டுக்கு வந்து 3 சேமாக இருக்குது. எக்ஸும் இருக்குது, இசட்டும் இருக்குது. நான் அப்போ வந்து இசட்டை தான் கேன்சல் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இசட்டில் தான் 3 கோஎஃபிஷியன்ட்டு சேமாக இருக்கிறதுனால. அப்போ என்ன பண்ணலான்னா முதல் 2 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணலாம். அடுத்தது 1-ஐயும் 3-ஐயும் எடுத்து சால்வ் பண்ணலாம். அடுத்தது 2-ஐயும் 3-ஐயும் எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு 1-ஐயும் 2-ஐயும் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். அப்போ அதை எழுதிக்குவோமா. எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5. அதுக்கு கீழே 2வது ஈக்குவேஷன் எழுதுகிறேன். எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 2 எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணணுமா இல்லை சேஞ்ச் பண்ண வேண்டாமான்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இசட்டு தானே இப்போ எலிமினேட் பண்ண போகிறோம். இப்போ இசட்டுக்கு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் வந்து அதுவே மாறி தான் இருக்குது. நீங்கள் சிம்பிள் மாற்ற வேண்டாம். ஒரே சிம்பிளாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு தேவையில்லை. இப்போ ரெண்டையும் ஒரே சிம்பிள் ஆட் பண்ணோம்னா 2x ப்ளஸ் 2x. இது வெவ்வேறு சிம்பிள். அப்போ கழிக்கிறோம். 2y ஒரு ஒய்யை கழித்தோம்னா 1y வரும், பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் 1y. இது ரெண்டு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு இது ரெண்டு வெவ்வேறு சிம்பிள் கழிச்சோம்னா ப்ளஸ் 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ இதில் என்ன எலிமினேட் பண்ணிட்டோம்னா இசட்டை எலிமினேட் பண்ணிட்டோம். அப்போ இதே மாதிரி 2 ஈக்குவேஷனை எடுத்து இசட்டை தான் எலிமினேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதை எலிமினேட் பண்ணணுமோ அதை தான் திருப்பி மறுபடியும் 2 ஈக்குவேஷன் எடுத்து எலிமினேட் பண்ணணும். இப்போ நம்ம ஏற்கனவே நான் எதை எடுத்தேன், 1-ஐயும் 2-ஐயும் எடுத்தேன்னா இப்போ வந்து 1-ஐயும் 3-ஐயும் எடுக்கலாம், அல்லது 2-ஐயும் 3-ஐயும் எடுக்கலாம். நான் வந்து எதை எடுக்கிறேன்னா 1-ஐயும் 3-ஐயும் எடுக்கிறேன். அப்போ எக்ஸ் அதை மறுபடியும் எழுதிக்குவோம். எக்ஸ் ப்ளஸ் ஏன்னா 1, 3 கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5. இதுக்கு கீழே 3வது ஈக்குவேஷன் எழுதுகிறோம். மைனஸ் 5x மைனஸ் 4y ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 11 எழுதிட்டு இப்போ இசட்டில் வந்து சிம்பிள் சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமான்னு பாருங்கள். வேண்டாம், ஏன்னா சிம்பிள் மாறி தான் இருக்குது, அது கேன்சல் ஆகிடும். நீங்கள் சிம்பிளை சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது கேன்சல் ஆகாது, கூட்டுற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இது மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ்ஸு. அப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும், சப்ராக்ஷன் பண்ணணும். 5x ஒரு எக்ஸாக கழித்தோம்னா 4x, பெரிய நம்பர் செய்யணும், மைனஸ் 4x. இது வெவ்வேறு சிம்பிள். அப்போ கழிக்கணும். 4y 2y கழித்தோம்னா 2y பெரிய நம்பரு செய்யணும், மைனஸ் 2y. இது கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு இதை வெவ்வேறு சிம்பிள் கழிக்கிறோம். அப்போ என்ன வரும், மைனஸ் 6. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ பாருங்கள், இதுலேயும் இசட்டை எலிமினேட் பண்ணியாச்சு. இப்போ 4 இசட்டு எலிமினேட் ஆகிடுச்சு, 5வது ஈக்குவேஷனுமே இசட்டு எலிமினேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 4-ஐயும் 5-ஐயும் எடுத்து
ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கா, எக்ஸு ஒய்யி எக்ஸு ஒய்யி, இதில் எதையாவது ஒன்றை எலிமினேட் பண்ணணும். எக்ஸை எலிமினேட் பண்ணலாம் அல்லது ஒய்யை எலிமினேட் பண்ணலாம். இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னா கோஎஃபிஷியன்ட்டு எது சேமாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே நாலு இருக்குது. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு சேமாக இல்லை. சரி ஒய் பார்ப்போம். ஒய்க்கு இங்கே என்ன இருக்குது? ஒன்று இருக்குது. இங்கே ஒய்க்கு ரெண்டு இருக்குது. சரி ஒய்க்கும் சேமாக இல்லை. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா நம்ம சேமாக கொண்டுட்டு வரணும். சேமாக கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணுனா வரும்னா பெருக்கினா தான் சேமாக கொண்டு வரலாம். அப்போ எதை இப்போ எக்ஸு சேமாக வரணும்னா இந்த இடத்துல இதை ரெண்டா இந்த ரெண்டால் பெருக்கணும்னா ரெண்டு ரெண்டு நாலு 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 சேமாக வந்துடும். இப்போ இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ இந்த இடத்துல ரெண்டால் பெருக்கணும்னா ஒய் சேமாயிடும். அப்போ எதாவது நாலாவது ஈக்குவேஷனை எதால் பெருக்க போகிறோம்னா ரெண்டால் பெருக்க போகிறோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும்? த்ரோ அவுட்டாக எல்லாத்தையும் பெருக்கணும். நாலாவது ஈக்குவேஷனை ரெண்டால் பெருக்கணும். அப்போ என்ன வரும்? ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸு ப்ளஸ் எங்கே ஓர ஒன்றா ஓ ரெண்டு 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 ஒய் ஈக்குவல் டு மூவி ரெண்டு ஆறு. இந்த ஈக்குவேஷனுக்கு கீழே அஞ்சாவது ஈக்குவேஷனை எழுதுகிறோம். மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆறு. இப்போ பாருங்களேன், மேலே ப்ளஸ் சிம்பிள்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம். மேலே ப்ளஸ் நாலு எக்ஸு, கீழே மைனஸ் நாலு எக்ஸு, என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இங்கே மேலே ப்ளஸ் ரெண்டு ஒய், கீழே மைனஸ் ரெண்டு ஒய், இதுவும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். அடுத்தது அப்போ இதை லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வருது? ஜீரோ வருதா? ஈக்குவல் இங்கே பாருங்க, ஆறு மைனஸ் ஆறு கழிச்சோம்னா என்ன வரும்? ஜீரோ வருது. இப்போ ரெண்டு சைடு என்ன வந்துருச்சு? ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து ஒரு ஐடென்டிட்டி. இந்த மாதிரி வந்துருச்சுன்னு சொன்னால் இட்டு ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. தேங்க்யூ.